உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சந்திரம் வளைப்பு வந்து நல்லது தேய்ப்பில் வந்துட்டார் அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னு ஜாதகர் நிறைய எதிர்மறை எண்ணங்களை சூழ்ந்து இருக்கும் அவர்கிட்ட எதிர்மறை எண்ணங்கள் மன பயம் நம்மளால எதுவும் நடக்காதோ நம்மளால செய்ய முடியாதோ நம்ம அதாவது தன்னை தன்னை பலனை பத்திக்கிறது ராகு சந்திரன் ஒன்றா இருந்து ஏன்னா சனி சந்திரன் ஒன்றா இருந்து அவங்களுக்கு ராகு தசையோ இல்ல சனி தசை நடந்து வச்சிக்கங்களேன் அந்த யாரு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தசையோட சந்திரோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா தெரியும் எதிர்முறையாக யோசிக்க தோணும் நல்ல யூஸ்ஸுக்குள்ளே போட போக மாட்டாங்க ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் தர்ற வந்துகிட்டே இருக்கும் தற்கொலை எண்ணங்கள் கூட வரும் தற்கொலைங்கள் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்க போனா மனசு மாறுது அப்படின்னா நம்மளுக்கு அங்கே பண்ற இடம் நம்ம இங்கே போகும்போது எவ்வளவு பயபக்தியா போகணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அங்க சாப்பாடு கொடுத்தானாக்கா நம்மளுக்கு பிடிச்சா சாப்பிடணும் இல்ல தேவை எல்லாம் அதை வாங்கி அந்த இடத்துல கொட்டுறோம் தண்ணி ஊத்துறோம் வாட்டர் பாட்டில் போட்டு வரோம் அந்த புனித ஸ்தலத்தையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளே வந்து அசுத்தம் பண்றோம் சந்திரஸ்தலுக்கு போயிட்டு சந்திரஸ்தலத்தையே போயிட்டு நம்ம அசுத்தம் பண்ணும் போது அதோட தாக்கங்கள் ரொம்ப அதிகம் நம்மளுக்கு வரும் வாங்கிட்டு வரும் சந்திரன் வச்சு மேடம் தொழிலாக முடியாது ராகுன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகிற அமைப்பில் அவர் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடிய கூடியவரு குரு கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கார் அப்போ வந்து என்னன்னாக்கா ஒரு ஒம்போதாவது சேர்ந்தா தான் இந்த ஆக்டிவே ஆகும் ஸோ சந்திரன் வந்து எந்த அளவுக்கு திருமணத்தில் வந்து பங்கு வகிக்கிறார் சந்திரன் மாமியார் மேடம் ஐயய்யோ உணப்பு தோஷம்னு சொல்லுவாங்க ஜாதரத்தில் இந்த அமைப்பு நீங்கள் போய் பார்த்தீங்க இந்த இதை வந்து ஒரு தனியாக ஆய்வு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நிச்சயதாமலா அந்த திருமணம் நின்று இருக்கும்

ஆதன்யஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரம்பரிய ஜோதிடர் திரு டில்லி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தை ரொம்ப முக்கியமான அடிப்படையான தேவையாப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த சந்திரன் ஆனது எந்த அளவுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாரு ஒரு சந்திரன் பலமாக இருந்தால் எப்படி இருக்கும் பலவீனமாக இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஓகே இன்றைக்கு பௌர்ணமி நாள் நிறைஞ்ச பௌர்ணமியில் சந்திரன் பற்றி பேசுகிறோம் ஸோ சந்திரனை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னா சந்திரன் பலம் பலவீனம் ரெண்டும் தாண்டி வலைப்பறை தேய்ப்பறை சந்திரன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஒம்பது நகரம் இருக்குது அப்படின்னாலும் இதில் சந்திரன் வந்து கெட்டு போயிட்டு அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்லோ ஆகிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் பலமாக இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே சந்திரன் பலவீனம் சொல்லவே முடியாது ஏன்னா சந்திரன் கண்டிப்பாக எல்லாரும் இருக்கணும் ராசி நிறைய தாண்டி ஏதோ விதத்தில் அந்த ஜாதகம் செயல்பட்டு தான் இருப்பார் சந்திரன் ஒம்போது நகரத்தில் சந்திரன் ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட்டு தான் இருப்பார் ஸோ இங்கே பலவீனம் பலம் தாண்டி அவர் எந்த நிலையில் போயிட்டுருக்கார் இருக்கார் நோக்கி போயிட்டுருக்காரா தேய்ப்பை நோக்கி போயிட்டுருக்காரா இருக்கா அப்படின்னு போது வலைப்பெரிய நோக்கி பிறந்த எல்லா ஜாதகரும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பிரகாசமாகவே இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியார்கள் வந்து தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது கஷ்டப்பட்டாலும் ஓரளவுக்கு மீண்டு வர்றதுக்கும் நல்ல சுயமாக புத்தி அதாவது சுயமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த எண்ணங்களும் கரெக்டாக இருக்கும் மன ஓட்டம் நல்லாயிருக்கும் ஒரு விஷயத்தில் சரிஞ்சாலும் உடனே அவங்க மீண்டு வர முடியும் அவங்களால வர முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா சந்திரன் வலைப்பிழக்குது வந்து நல்லது தேய்பிர வந்துட்டார் அப்படிது என்ன நடக்குது அப்படின் கேட்டாக்கா ஜாதகர் நிறைய எதிர்மறை இடங்களை சூழ்ந்துருக்கும் அவர்கிட்ட எதிர்மறை எண்ணங்கள் மனபயம் நம்மளால் எதுவும் நடக்காதோ நம்மளால செய்ய முடியாதோ நம்ம அதாவது தன்னைத்தன்னை பலன பற்றிக்கிறது உதாரணத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சந்திரன்ன்ற கிரகம் போயிட்டு இரு கிரகங்களோடு சேரும்போது ராகுவோடு சேரும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப கடுமையான மனநலத்தோடு இருப்பாங்க ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எப்போல்லாம் அம்மாசு நெருங்கும் வருதோ அப்போ இந்த ராகு சந்திரன் நெருக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக ஒரு மனநலத்துக்கு ஆளாகக்கூடிய அளாத தான் இருப்பாங்க கேதோடு சேர்ந்தால் விரக்தி நிறைய இருக்கும் சந்திரன் கேதோடு சேரும்போது விரக்தி அதிகமாக இருக்கும் ராகு சந்திரன் சேரும்போது பார்த்தீங்கன்னாக்கா மன பயங்கள் நிறைய இருக்கும் மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ எந்த கிரகத்தோட சந்திரன் சேர்றாரு சந்திரன் பொதுவாக குருவோடு சேரும்போது மட்டும் நல்லது மற்ற கிரகங்களோடு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா சிறப்பு இல்லைன்றதான் கரெக்டாக இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கரெக்டாக இருக்கும் கேதுவோடு சேரும்போது பார்த்தீங்கன்னாக்கா மன விரக்தி தனிமை தேடல் ஆன்மீக தேடல் ஒரு பக்கம் போயிடும் ராகுவோடு சேர்ந்த பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பம் மன பயம் அதீத மன பயம் வர்றது இந்த மாதிரி அப்ப நம்ம என்னென்னக்கா நம்மளுக்கு இந்த சூழ்நிலை போய் இப்படி இருக்கு நம்மளுக்கு என்ன நடந்துருக்குன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிட ரீதியாக போய் பார்த்து அதுக்குரிய பரிகாரங்களோ இல்லை வழிபாடு சாங்களோ போயிட்டு நம்ம ரெகுலராக வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும் பண்ண ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாக்கலும் குறையும் ஓகே குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கடலில் போய் குளிக்கலாம் கடலை போய் குளிக்கிறது நல்லா ஃப்ரெஷ்னஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பழைய சாதங்கள் சாப்பிட்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் சாதந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம் இளநீர் மோர் கலந்து சாப்பிட்றது உணவுகள் வந்து வீணடிக்கக்கூடாது மெயினாக அம்மாவை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் ஓகே சந்திரசையும் நடக்குது எனக்கு சந்திரன் கெட்டு போய்க்குது எனக்கு ஒரே ஆகுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருப்பார் கல்யாணம் ஆகிட்டு ஒரு மருமகளோடு இருக்காங்க மாமியாரோட இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சண்டை வருதுன்னு வச்சுங்களேன் அவர் சந்தரரசா நடக்குது அவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிட்டு ஒரு கடமை ரொம்ப ப்ரெஷராக இருப்பான்னு வச்சுங்களேன் மனைவி மேலே கோவப்பட முடியாது அம்மா மேலே கோவப்பட்டார்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஆக்டிவிட்டி அங்கே நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா அம்மா மேலே கோவத்தை கட்டுவார் அந்த சந்திரரசை இன்னும் ஆக்டிவாக அதிகமாக மாதிரி ஆகிடும் அப்போது அவர் தெரிஞ்சு அந்த பாவத்தை பண்ணிட்டாமல் இருக்கும் தெரிஞ்ச அந்த கிரகத்தை சங்கட இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அவர் தான் அந்த சூழ்நிலையை சுதாரிச்சிக்கிட்டு நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா ஓரளவுக்கு அவரால் சரி பண்ணிக்க முடியும் ஒன்று இன்னொன்று வலைப்பிரியில் பிறந்தவங்களுக்கு யாரும் வந்து அரிய சொல்லக்கூடிய அளவுக்கு வரமாட்டாங்க அவங்க நல்லாவே இருப்பாங்க சந்திரன் கெட்டு போகாமல் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருப்பாங்க எதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் சொன்ன மாதிரி சந்திரன் வந்து அமாவாசை நெருங்கி பிறந்தவங்களுக்கு இல்லைனா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு ஓடுவோம் இல்லை கேது இருந்து இல்லைன்னா அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ராகு தசை நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரமேல ட்ராவல் பண்ணுற ராகுதசை அதனாக்கா அதாவது ராகு சந்திரன் ஒன்றா இருந்து இல்லைன்னா சனி சந்திரன் ஒன்றா இருந்து அவங்களுக்கு ராகு தசையோ இல்லை சனி தசை நடந்து வச்சிங்களேன் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அந்த தசையோட அந்த சந்திரனோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக தெரியும் அப்போ என்னன்னாக்கா ரொம்ப மனதத்தை இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அவர் கோயிலுக்கு போகின்ற இடத்துல அவர் இருப்பார் ஆனால் அவர் மனதை அங்கே அதிகமாக இருக்கும் நம்ம வந்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஜோதி ரீதியாக சொல்ல முடியும் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு அவர் ஏதோ பண்ணிட்டாங்க அவர் ஏதோ பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு தன்னே தனியுமே ஏழாமல் உங்களுக்கு யாராவது பண்ணியிருக்கவே மாட்டாங்க எதாவது பண்ணிருப்பாங்களோ ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு வந்து எதிர்மறையதான் யோசிக்கணும் நல்ல வயசுக்குள்ள போட மாட்டாங்க ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் தற்கொலை எண்ணங்கள் கூட வரும் தற்கொலைகள் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா கோல்சார ரீதியில் ராவதிசை கடிமையா இருந்து சந்திரன் பாதிச்சு ஏழை சனி நடக்குது அஷ்டமசனி நடக்குதுன்ற இடத்துல இருக்கிறோம் பாத்தீங்கன்னாக்கா தன்னை தனியாக முடிவு எடுத்துலாம் பண்ணுவெல்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது நம்ம வந்து நடக்குமான்லாம் இல்லை இது மாதிரி நடத்துக்கோ நிறைய பேர் இருப்பாங்க அப்போ என்னென்னு கேட்டினாக்கா இந்த பேட்டி வழி ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் அடிப்படையில் நிறைய பேருக்கு ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஜாதகம் கொண்டு வராங்க ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்த அப்படின்னாக்கா ஒரு வயசில் ஜாதகத்தை மட்டும் பாருங்கள் பேசிக் மட்டும் பார்த்துங்க படிப்புக்கு மட்டும் பார்த்துங்க அஞ்சு வயசில் ஜாதகம் எழுதுங்க அந்த அஞ்சு வயசில் ஜாதகம் எழுதுனாக்கா அந்த ஜாதகத்தை மாதம் மாதம் வரக்கூடிய அந்த குழந்தையோட ஜெர்மன் நட்சத்திரம் அன்றைக்கி அந்த கோயில் கொண்டு போயிட்டு ஏதோ நைவேதியம் பண்ணி பிரசாதம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணி ஜாதத்தை வச்சு வச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கோஞ்சுடைய ஜாதகம் ஆட்டோமேட்டிக்காக நல்ல நிலைமையில் இருக்கும் சந்திரோட ஆக்டிவிட்டி தானாக வரும் ஒரு கோயிலுக்கு போகிறதுனால அந்த சந்திரபலமும் கொஞ்சமாக படிப்படியாக ஜாதகத்துக்கு ஏறிட்டே வந்துட்டு இருக்கும் அந்த ஜாதகம் நல்லா இருப்பார் ஏன்னா சந்திரம் வச்சு தான் நம்ம ஜாதகத்தை தேடுறோம் சந்திரன் தான் ராசி வருது நம்ம அந்த கோயிலுக்கு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்துக்கு அந்த ஜாதகம் இயற்கையாக கொண்டு போய் சேர்க்கும் அவளுக்கு நல்லதான் நடக்கும் இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும் போது அதாவது சந்திரன் வந்து பலகீனமா இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு போது இதுக்கு ஏதாவது பரிகாரம்னு ஒன்று இருக்கும் கஷ்டம்னு ஒன்னு கடவுள் பரிகாரம்னு ஒன்று கொடுப்பாரு கண்டிப்பா இருக்கு என்ன பரிகாரம் சந்திரதர்சன் நடக்குது சரி நீங்க சொன்ன மாதிரி சந்திரன் பலவீனப்பட்டாரோ இல்ல கெட்டு போயிட்டாரோ ஆகும்போது சந்திரதர்சன் நடக்குது என்னால் மனரீதியாக என்னால் செயல்பட முடியல ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னாக்கா இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எங்கே போகலாம் அப்படின்ற காரணம் வருது சந்திரன் நீங்கள் வழிபாடு பண்ண அப்படின்னா முதல் பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்குற அம்மா இருந்தானாக்கா அம்மாவை முதல்ல வணங்குங்க அம்மாவை காயப்படுத்தாதீங்க அம்மாவை குறை சொல்லாதீங்க அவங்க என்ன பண்ண ஏன்னா சந்திரன்றதுனாக்கா அதுக்கு ஒரு உயிருக்கு அர்த்தமும் இருக்குது நம்ம சந்திரனை நகரமாக பார்க்குறோம் நான் இப்போ நிறைய டைம் சொல்கிற மாதிரி ஒன்பது நகரம் நம்ம வீட்டில் தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி சூரியனா தகப்பன் சந்திரன்னா அம்மா செவ்வாய்னா உடன்பிறந்த சகோதரர்கள் பெண்ணாக இருந்தால் அவருக்கு வரவடி கணவர் புதனாக இருந்தால் தாய் மாமா குருன்ற இடத்துல வந்து குழந்தையாக இருக்கும் சுக்கரன்னா வெள்ளி இதுக்கு கேள்வி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பெண்ணாக இருந்தாக்கா அவளுக்கு வர அதாவது க கணவன ஆணாக இருந்தால் அவளுக்கு மனையாக வருவாங்க சனி நம்ம பண்ணுற தொழிலுக்குரிய ஆட்கள் நம்ம வேலையை பணிக்குரிய ஆட்கள் ராகுனா தாத்தா ஸோ கேதுனா பாட்டி அப்போ ஒன்பது நவரம் நம்ம எங்கே இருக்குதுன்னு கேட்டினாக்கா நம்மளை சுற்றி தான் இருக்குது கரெக்டாக இந்த ஒன்பது நவரம் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டாலே கரெக்டாக வணங்கிட்டாலே அவனோட பணிஞ்சு போயிட்டாலே நம்மளுக்கு நவரு வருஷம் வரப்போறது கிடையாது நம்ம இன்றைக்கி இருக்குது நிறைய தகராறு பண்ணுறோம் நிறைய சிக்கலை கொடுக்குறோம் நிறைய மனவரத்தை கொடுக்குறோம் இந்த கணவன் தொந்தரவு பண்ணுறது அம்மாவை தொந்தரவு பண்ணுறது அப்பாவை சங்கடப்படுத்தும் போது இந்த மொத்த தோஷம் நம்மட்டு ஆட்டைகிட்டே வந்திருக்கோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேளை சந்தை சார் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு வச்சிங்களேன் அப்போ யாரை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா தான் பிடிக்கணும் கரெக்டாக உங்களுக்கு இப்போ நான் புரிஞ்சிச்சு நீ இந்த காரத்தும் புரிஞ்சிச்சு நீங்கள் எந்த கோயிலும் போக முடியாது வீட்டில் இருக்கிற அம்மா மொழி சரி பண்ணிணாதான் சரியாகும் இந்த அம்மாவை அடிச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு சோறு கூட போட மாட்டேன்ட்டு நீங்கள் இப்போ என்ன கோயிலில் விளக்க பலன் கிடையாது கரெக்டா அப்ப சந்திரசம் நடக்குது பலவீனப்பட்டு நடக்குது ஜாதக ரொம்ப இருக்காரு அப்படின்னா முதல்ல அவங்க அம்மா ஏதாவது என்ன ஏதாவது தேவை கேட்டு பாருங்க அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாத் வாங்குங்க முதல் பாயிண்ட் அதுதான் ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா பௌர்ணமி நிலவை தொடர்ந்து மூணு பேரை வழிபாடு பண்ணுங்க அது நல்லது திங்களூர் போயிட்டு வரலாம் சந்திரஸ்தலமாக இருக்கக்கூடிய திங்களூர் போயிட்டு வரலாம் இது நல்ல பரிகாரமான அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சென்னையில இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா சோமமங்கலத்தில் இருக்கக்கூடிய சோமநாத சுவாமி கும்பிட்டு வரலாம் சந்திரஸ்தலம் அதை கும்பிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கடலில் நீராட்டுவாங்க நிறைய நீர் ஆகிற எடுத்துங்க இதில் ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் சந்திரஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் நிறைய பேர் சொல்லுவாங்க திருப்பதிக்கு போனால் மனசு மாறிடுதுன்ற கார் என்ன காரணம் அப்படின்னாக்கா திருப்பதி போனாலே அது சந்திரஸ்தலம் ஓகே திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப புராதன ஸ்தலம் ஒன்று அதை வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகேந்திர சுவாமியிலேருந்து மத்துவாசியார்லேருந்து ராமானுஜர்லேருந்து பல பேர் போயிருக்கிறாங்க திருப்பதி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலை வந்து கல் கிடையாது முழுசாக சாலகிராம கல் அந்த மலைய சாலகிர மக்கள் ஒரு சில மகான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த பாதத்தை வந்து அது மலை மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு மேலே இறங்கலாம் உண்டு உங்களுக்கு அப்போது அந்த மலையோட புனிதம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கலாம் அந்த மலையோட த புனிதத்தன்மை நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்போது அந்த அளவுக்கு நம்ம மகான் வழிபட்டு ஒரு புண்ணிய ஸ்தலம் நம்ம அங்கே போனால் மனசு மாறுது அப்படின்னா அந்த சந்திரனே நம்மளுக்கு அங்கே ஆக்டிவேட் பண்ணுற இடம் அப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது எவ்வளோ பயபக்தியாக போகணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து போகிறோம் ஒரு டூரிஸ்ட் மாதிரி போகிறோம் அந்த இடத்துல அசுத்தம் பண்ணுறோமா இல்லை தாண்டி உணவுன்றது பார்த்தீங்கன்னா சந்தனம் குறிக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அங்கே நிறைய பேருக்கு அங்கே அனதெல்லாம் கொடுப்பாங்க அந்த கவுண்டர்லாம் கொடுப்பாங்க அங்கே சாப்பாடு கொடுத்தானாக்கா நம்மளுக்கு பிடிச்சா சாப்பிட்ணும் இல்லை தேவை எல்லாம் விட்டுடணும் அதை வாங்கி அந்த இடத்துல கொட்டுறோம் அந்த இடத்துல கொட்டுறோம் தண்ணி ஊற்றுறோம் வாட்டர் பாட்டிலில் போட்டு வரோம் அந்த கோயில் அந்த புனித ஸ்தலத்தையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளே வந்து அசுத்தம் பண்ணுறோம் அப்போ என்ன கேட்டினாக்கா சந்திரஸ்தலத்துக்கு போயிட்டு சந்திரஸ்தலத்தையே போயிட்டு நம்ம அசுத்தம் பண்ணும்போது அதோட தாக்கங்கள் ரொம்ப அதிகம் நம்மளுக்கு வரும் ஒரு கோயிலுக்கு தோஷம் கழிக்க போய் தோஷம் தோஷங்க வாங்கிட்டு வரும் அப்போ திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா முடிஞ்சால் பயபத்தியாக போங்க பயபத்தியாக பெருமாளுக்கு கும்பிடுங்க உணவு தேவைக்கு அங்கே முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா வாங்காதீங்க அங்கே போயிட்டு தண்ணி வாங்கி ஊற்றும் போது தண்ணின்றது சந்திரம் தான் அதுவும் வேஸ்ட்டு வாட்டு பண்ணில் உடைக்கிறது உள்ள தூக்கி போட்டு வர்றது சாதங்கள் நிறைய வாங்கி சாப்பிடாமல் கொட்டி அசுத்தம் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சந்திரஸ்தலம் போயிட்டு அங்கே இறைனோட அருள் வாங்கி அந்த சந்திரம் நல்லா தெளிவாக தான் நம்ம போகிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுனாக்கா இந்த மாதிரி நம்ம அசுத்தங்கள் பண்ணும்போது இன்னும் அதோட தாக்கம் அதிகமாக தான் வருவோம் அப்போ எங்கே போனாலும் முதல்ல சுத்தத்தை எங்கே வச்சுங்க சுத்தம் எங்கே நல்லா இருக்குதோ அங்கே மனசு தெளிவாக இருக்கும் மனசு தெளிவாக தான் நல்லா முடிவு இல்லையா இப்போ நான் ஒரு குப்பை ரெண்டு குப்பைன்னு வச்சுங்களேன் எனக்கு நல்லா தெளிவாக நல்லா இருந்தாக்கா எனக்கு நல்லா நீட்டாகனா தான் அந்த குப்பையை எடுத்து போட்டு மனசு வரும் எனக்கு அந்த மனசெலாம் வச்சிக்கலாம் அது இருக்கட்டும் நான் ரெண்டு நாள் கோயில் எடுத்துக்கிறேன் மனநிலைக்கு இருப்பாங்க ஸோ ரோட்லேயே பார்த்துருப்பீங்களே நிறைய படுத்துட்டு இருப்பாங்க அவன் அதெல்லாம் இல்லை எனக்கு தேவை இடம் நான் படுத்துகிட்டு இருப்பேன் அவங்களோட சந்தரபனம் அவ்வளோதான் உங்களோட சுத்தங்கிற இடத்துல சந்திரன் நல்லாவே இருப்பார் ஸோ பேசிக்குள்ளே இவ்வளோ இருக்குது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கனாக்கா நல்லா இருக்கலாம் இல்லை இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் சார் சந்திரன் சந்திரனுக்கு வந்து இவ்வளோ தூரம் பரிகாரம் எல்லாம் வர சொன்னீங்க ஸோ ஒருத்தர் வந்து தசா புக்தியாக வந்துட்டு சந்திர தசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னும் போது நான் ஒரு சிலர் கிட்ட கேள்விப்படும் போது சந்திர நடக்கும் போது வெளிநாட்டுக்கு போவாங்க கடல் தாண்டி ஆமாம் கடல் தாண்டி கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவாங்க அதே மாதிரி சந்திரன் வந்து உச்சத்தில் போது பீக்கில் இருப்பாங்க பெரிய பெரிய லெவலில் வரும் அதே சமயம் அவங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஏற்படும் அப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது எந்த அளவுக்கு உண்மைங்க நீங்கள் சந்திரன் வட்டி ஏறிங்க நான் சந்திரன் ராசிலே பிறந்தவன் கடக ராசி சந்திரன் ஜாதத்தில் எனக்கு பலம் எனக்கு ஜாதத்தில் பலம் தான் எனக்கு என்னென்னு கேட்டினாக்கா எல்லாருக்குமே அந்த யோகம் வருமானு கேட்டினாக்கா நம்மளுடைய முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் கிடக்கூடாது நீங்கள் சந்திரன் எல்லாமே பேசிக் பண்ணுறோம் ஒருத்தர் தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே சந்திரன் வச்சு தொழிலதி ஆக முடியாது அதுக்குரிய ராகுன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அமைப்பில் அவர் ஒரு முக்கிய பங்கு ஆற்றக்கூடியவர் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடியவர் குருவை கொடுக்கக்கூடியவர் இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒம்பது நகரம் சேர்ந்தால் தான் இந்த ஆக்டிவாக ஆகும் நீங்கள் இந்த அதாவது ஒரு நவரகத்தில் நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்க நான் பேசுகிறேன் அவர் பேட்டி எடுக்கிறாரு கேமரா ஆக்டிவ் ஆகுதுனாக்கா ஒம்போது நகரத்தோட இங்கே இருக்கும் நீங்க யார் கிட்டே போக முடியாது அப்போ இந்த சந்திரன் மட்டும் மையை பற்றி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அங்கே கண்டிப்பாக நடக்காது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா லக்னம் முக்கியமானது எந்த சூழ்நிலையும் ஜாதகம் லக்னம் கிடக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கனாக்கா லக்னம் அதிபதி கிடைக்க கூடாது அப்புறம் சந்திரன் இருக்காருனாக்கா சந்திரன் நல்லா இருக்காரா ரைட் ஓகே சந்திரன் வீடு கொடுத்தவங்க யார் அவர் நல்லா இருக்காரா நடப்பில் தசா புத்தி நல்லா இருக்குதா இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே கரெக்டாக போக முடியும் அதனால் பொத்தம்பதிவாக எனக்கு சந்திரன் உச்சமாக இருக்குது அதனால் வந்து ரீச் ஆகிட்டு அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போக முடியாது ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்துல சுக்கரன் உச்சம் இருபது வருஷம் சுக்கரச பார்த்தது இப்ப நோக்கானு நான் இந்த வருஷத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடம்பர வாழ்க்கை வரணாங்க வீடு கட்டிங்க கார் எனக்கு எனக்கு ஜாதகத்துல உச்சம் பெற்ற குரு என்ன ஜாதகத்துல பாக்குறாரு நான் ஆரம்பத்துல ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய லைஃப் நம்ம இருக்குது நம்மளுக்கு நம்ம வந்து பெரிய சம்பாதிக்கிறோம் கூட நினைச்ச உண்டு நான் நம்ம நினைச்சா நடக்கும்னு கூட நினைச்சு உண்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல எனக்கு சுக்கரன் உச்சம் ஏன்னா ஒரு விஷயம்னாக்கா ஒரு ஜோதிட நம்ம என்னன்னா பேசலாம் ஆனா நிஜத்தில் முதல்ல ஜோதிஜராகோ பொதுமக்களாவோ ஒரு அடிப்படையில் ஜோதிடர் ஆய்வு பண்ணுறோங்களா அந்த கட்டுறதுனா முதல்ல நம்மளோட ஜாதத்தை ஆய்வு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விடையை வந்து ரொம்ப தெளிவாக கிடைக்கும் நான் வந்து பொத்த முதல் பேட்டி பேசுகிறதுக்காக நீங்கள் சந்திரன் கோயிலால் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு போயிடலான்னு சொல்ல மாட்டேன் அதுக்குரிய அமைப்புகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போகலாம் ஆனால் நீங்கள் கடல் தாண்டியோ நீர் தாண்டியோ போகணும் அப்படின்னாக்கா சந்திரபலம் அவசியமானது ஒன்று கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக சிம்பிளாக முடிச்சிடலாம் சந்திரபலம் வேணும் ஆனால் இது கூட போது இந்த எல்லா டைரக்ஷனும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லை திருமணத்துக்கு வந்து சந்திரன் எந்த அளவுக்கு வந்துட்டு தேவைப்படுவார் ஜாதகம் பார்க்கும்போது பெரும்பாலும் செவ்வா தோஷத்தை தான் நிறைய பேர் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க ஸோ சந்திரன் வந்து எந்த அளவுக்கு திருமணத்தில் வந்து பங்கு வகிக்கிறார் சந்திரன் மாமியார் மேடம் ஐயோ சந்திரன் மாமியார்ல சோ ஸோ சந்திரன் வந்து எங்க அம்மா அந்த பக்கம் மாமியாரு சந்திரன் கண்டிப்பா யாருக்கு எப்படியோ மாமியாருக்கு கண்டிப்பா தேவைப்படுது ஸோ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் திருமணத்துக்கு முக்கியமாத்தா ரெண்டு பேரோட மனசு சம்மந்தப்படுது ரெண்டு பேர் இந்த வீட்டு அம்மா பார்க்கணும் அந்த வீட்டு அம்மாவும் பார்க்கணும் ஸோ நீங்க திருமணத்துக்கு வந்து பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சந்திர விஷயத்துல தான் ஆனா திருமணம் பண்ண போறீங்க அப்படி விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு இந்த அமைப்பில் சொல்லிடுறேன் சனியும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தா புனப்பு தோஷம்னு சொல்லுவாங்க ஜாதத்துல இந்த அமைப்பு நீங்க போய் பார்த்தீங்க இந்த இது வந்து ஒரு தனியாக ஆய்வு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நிச்சயதாம்பி அந்த திருமணம் நின்று இருக்கும் இல்லைன்னா திருமணம் மேடையே நின்று இருக்கும் இங்கே ஒரு மண ஃபிக்ஸ் பண்ணி அந்த மணமகனங்க மாத்துறது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் சில பேர் இன்னும் திருமணமே ஆகல அப்படின்னு சில பேர் என்னக்கா ரொம்ப குழப்பிட்டு இருக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணு என்னை வீட்டில் வந்ததோ அந்த பொண்ணை என்னடோ பேசுறோம் என்னடோ பண்ணுறோம் அது அவ்வளவு இல்லை இந்த மாதிரிலாம் திருமணம் நீங்கள் நீ கேட்டீங்க சந்திரனை பேஸ் பண்ணி கேட்டீங்க சந்திரன் நல்லா இருந்தாரு பழைய தான் பிறந்துக்குது பௌர்ணிமில தாங்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அந்த தசாபதி இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ இந்த சனியும் சந்திரன் ஒன்றா இருந்த அப்படின்னாக்கா இந்த புனப்பு தோஷோட தாக்கங்கள் திருமண வாழ்க்கையில் பிரதிபலிக்குது புனர்பு என்ன புனப்பு தோஷம் பார்த்தீங்கன்னாக்கா சனியும் சந்திரன் ஒன்றா இருந்தால் சனியாக சந்திரன் ஒன்றா இருந்தேன் அப்படின்னு கேட்டாக்கா நம்முடைய ஏதோ ஒரு பிரிவிலையோ நம்மள தெரிஞ்சே தெரியாமலோ இல்லை சாதுக்களை அடித்ததுனால் சாதுக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள சனியும் சந்திரன் ஒன்றா இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மன ரொம்ப பாதிப்பு அடைஞ்சவங்கள சாதுக்களை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்டில் போய் நம்ம துன்புறுத்தினாலோ இல்லை வந்து எதுவும் நம்ம கேள்வி கண்டல் பண்ணியிருந்தாலோ விரக்தியில் நம்ம ஏதாவது பேசி சொல்லுவோம் இல்லையா வெளி சாபம் கொடுக்குறது அப்போ ஒரு எங்கேருந்து அந்த சாபம் பிரதிபலின்னு பார்க்கும்போது அப்போ என்னன்னா தான் சாபம் வரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாபத்தை நம்ம வாங்குறோம் அப்போ என்னாதுனாக்கா நம்ம ஜாதக ரீதியாகவே ஒரு சித்தம் போக்கில் எப்படி இருப்பாங்க அந்த ஜாதகர் மனது வந்து எதுவுமே இல்லாமல் பற்றி இல்லாமல் இப்போ ஒரு யாசை கேட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அந்த யாசம் நம்ம போடணும் எனக்கு அது வேண்டாம்னா ஓகே இல்லைன்னு சொல்லணும் இருக்குன்னு சொல்லணும் ஒரு மாதிரி காயப்பத்திரம் என்ன நடக்கும் அவர் நம்மளை காயப்படுத்தார் அதுக்கான பலபலம் கிட்ட வரும் ரிட்டர்ன் வந்துட்டு தான் இருக்கும் அப்போ என்னன்னாக்கா அந்த ஜாதகம் இந்த மாதிரி தான் இருப்பார் என்னங்க அப்படின்ற மாதிரி அப்போது இந்த மாதிரி புண்ணப்பு தோஷம் இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா பாரம்பரிய ஜோதினால பழமையான பரியா நிறைய நம்ம போயிட்டு இருக்கிறதுனால இந்த இது ரொம்ப பேர் பண்ணிக்கு நிறைய நல்லா இருக்கிறாங்க இந்த மாதிரி யாராவது ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஒன்றா இருந்தால் இந்த பாயிண்ட்லாம் எடுத்துக்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனோட ரோஹி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவா நட்சத்திரம் சாரை வாங்கியிருந்தால் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்திரன் போயிட்டு சனியோட உத்திரட்டாதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இதோட சாரை வாங்கியிருந்தனாக்கா திருவணம் மகத்தில் போயிட்டு சந்திரம் உட்காந்துருந்தா மரத்தில் போய் சந்திரன் உட்காந்துனாலோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்தை போய் சந்தனம் உட்காந்துலோ இந்த தோஷத்தோட அமைப்புகள் கண்டிப்பாக வீரியம் இருக்கும் இந்த நபரில் நீங்கள் கணக்கு எடுத்திங்க வச்சிங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி மன ரீதியாக என்ன வேணால் சம்பாதிக்கட்டும் என்னவெனா இருக்கட்டும் ஆனால் ரீதியாக தெளிவாக மட்டும் ஆகவே மாட்டாங்க தன்னை தண்ணி குழப்பிட்டே இருப்பாங்க ஒரு இருள் சூழ்ந்த அமைப்புலேயே தான் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க இது இதெல்லாம் வந்து நான் ஆய்வு பண்ணதுனால சொல்கிற வரேன் இந்த மாதிரி இருக்குது ஜாதகருக்கு என்ன அவர் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா திருச்செந்தூருக்கோ திருச்செந்தூர் திருவண்ணாமலை இல்லை பாணி இந்த மூணு ஊரில் ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணிங்க போயிட்டு அந்த ஊரில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எந்த ஜாதகர் அந்த பிரச்சனை பிரச்சனைக்குதோ அந்த ஜாதகர் அங்கே போகணும் குடும்பத்தோடு போய்ட்டு வரலாம் அங்கே போயிட்டு ஒரு ஒன்பதுலேருந்து சாதுக்கள் ஒன்பது சாதுக்கள்லேருந்து நீங்கள் எத்தனை பேர் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள கூப்பிட்டு தலைவாழை போடணும் இந்த ஜா எந்த ஜாதிக்கு அந்த தோசை பிரச்சனைக்குதோ அவர் தான் போடணும் தலைவழலை போட்டு இவங்களே அந்த அன்னத படி பரிமாறணும் வடை பாயத்தோடு சாப்பாடு இது தான் போடணும் அதுக்கப்புறமா என்னக்கா அந்த எச்சை இலையை ஒரு மூங்கில் புட்டுக்கூட இருக்குது இல்லையா புட்டுக்கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த மூங்கில் கூட இந்த ஜாதகம் அந்த எச்சலிவு தான் எடுக்கணும் இந்த குடும்பத்தால் யாரும் தலையிடக்கூடாது அந்த நபர் யாரும் அவர் மட்டும் தான் பண்ணணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டிட்டு இவர் வந்து தலை முழிக்கணும் ஓகே அங்கே இருக்கிற அங்கே சாதுகள் வந்திருப்பாங்க இல்லையா அந்த சாதுகளுக்கு ஒரு காவி ஆடை வேஷ்டி காவி துண்டு வெத்தலை கிழியக்கூடாது மெயினாக வெத் கிழியாத வெத்தலை பார்க்கு களி பார்க்கல பாக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபாய் பணம் ஒரு ரூபா காயின் வச்சு நூற்றி ஒரு ரூபாயிலேருந்து ஐநூத்தூறுபா ரெண்டாயிரத்து ரூபா வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்ககிட்ட உங்களோட வருமானமும் உங்களுடைய எவ்வளோ தூரம் பொருளாதார இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் தட்சணை வச்சு அந்த நபருல கொடுத்து அவங்க காலை தொட்டு வணங்குங்க எந்த இதுவுமே இல்லை இதை பண்ணும்போது அந்த சனி சந்திரன் வரக்கூடிய புணப்பு தோஷம் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் இதனால அங்கே போயிட்டு நல்லா தெளிவாகும் ஏன்னா அந்த மாதிரி நபர் நம்ம வாழ்த்தது நல்லது ஸோ புணர்பதோஷம் இருக்கிறவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் சார் குழப்பமாவே இருக்கும் குழப்பமாகவே இருக்கும் குழப்பமாக முடி எடுத்துகிட்டே இருப்பாங்க எப்பவுமே தெளிவாக இருக்க மாட்டாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சனிதாசியில் சந்திர புத்தி அதே போல் சந்திரதில சனி புத்தி இது ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எப்போல்லாம் அந்த சந்திரமேல சனி டிராவல் ஆவராக சனிக்கு மேலே சந்திரன் ட்ராவல் ஆகும்போதோ இல்லை சந்திரமேலே சனி ட்ராவல் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாக்கம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர மகராசியில திருவான்சிலருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு அஞ்சு வருஷமும் சரியில்லை

இன்னும் பழச்சிருவான்னு வச்சுக்கிறாங்க மீண்டே வரல இன்னும் குழந்தைங்கிறாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு வருஷம் போகட்டும் இன்னொரு வருஷம் போகட்டும் சனி பேசி எதாவது சொல்லிட்டு இருக்கோம் என்ன காரணாக்கா அந்த சந்திரனுக்குற வீட்டுக்கு மேல சனி டிராவல் பண்றதுனால இது அழுத்தம் புரியுதுங்களா சோ ஜாதக உண்மை சனி பகவான் உண்மை சந்திரபான் உண்மைனாக்கா இந்த வார்த்தைகள்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க சந்திரன் வந்து தான் கண்டிப்பா அது வளைப்புல பிறந்துட்டாரு லக்னம் பலமா அந்த பயம் வேண்டாம் தேய்வலை பறந்துட்டாரு இந்த மாதிரி இருக்காதுன்னா கண்டிப்பாக அந்த பயத்தில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகும் பட்டதாகும் ஆனால் மீட் மீட்டு வரலாம் மீண்டிருக்கு வழி நிறைய இருக்குது ஓகே ஓகே சார் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி நன்றி மேடம்